ஐயா அவர்கள் அரசியலில் பெரிய ஐயாவுக்கு முன்பாகவே பசுமை தாயகம் என்ற இயக்கத்தை நடத்தி அதை முழு வெற்றியோட செயல்படுத்தி காட்டிய ஒரு இளம் தலைவர். 35 வயதில் ஐயாவிற்கு மத்திய சுகாதார அமைச்சர் பணியை வழங்கி இந்தியாவை திரும்ப பார்க்க வைத்தவர். ஐயா அவர்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாம் அழகு பார்த்தால், கியூபாவில் எப்படி ஒரு போர் வீரன் ஷேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ இன்றைக்கு 10 நபர்களுக்கு ஒரு மருத்துவரை உருவாக்கினார்களோ, அதே போல தமிழகத்திலும் 10 நபர்களுக்கு ஒரு மருத்துவரை கண்டிப்பாக உருவாக்கி காட்டுவார் என்று நாங்களும் எங்கள் சமுதாயமும் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக ஐயா ஒருவரே தமிழ்நாட்டில் வந்து பூர்த்தி செய்ய முடியும் என்பது என்னை போன்றவருடைய வரும் தலைமுறைகளுடைய தலைமுறைகளினுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இன்று வரை நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் ஒரே ஒப்பற்ற தலைவராக எங்களுடைய சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர்களை அழைக்க வேண்டும், தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், இது மட்டுமே சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் நாங்கள் அனைவரும் முடிவெடுத்ததுதான். இது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு எத்தனையோ இடர்பாடுகள், நேற்று வரை காவல்துறையினுடைய தேசிய அலுவலகத்தில் எங்களை உட்கார வைத்து 4 மணி நேரம் காக்க வைத்தார்கள். ஒரு அரங்க கூட்டத்திற்கு எதற்காக இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி நடந்துவிடக் கூடாது என்று பல பேருடைய எதிர்பார்ப்பை இன்று நாம் முறியடித்திருக்கின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த இங்கு வந்திருக்க அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பல்வேறு விஷயங்கள் ஐயா பத்தி நிறைய பேசலாம். இன்றைக்கு வந்து சினிமாவில் புகைப்பிடிப்பதை நிப்பாட்டினது யாருன்னு கேட்டா ஐயா தான். அதை அந்த புகைப்பிடித்து அழிந்து போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஏழை மக்கள் தான். ஏழை மக்களுடைய உயிர்களை காத்த நம்மளுடைய வருங்கால முதல்வருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல ஐயா சுகாதார அமைச்சராக மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் தாம்பரத்துல முதல் சித்த மருத்துவர், இந்தியாவில் உள்ள முதல் சித்த மருத்துவர் பறையர் இனத்தை சேர்ந்த அயோத்திதாசர் பண்டிதரின் பெயரில் உலக விழா மருத்துவமனையை அமைத்து இன்று எத்தனையோ டாக்டர்களை உருவாக்க காரணமாக இருந்ததும் நம்ம ஐயா சின்னையா மருத்துவர் அவர்கள் மட்டும்தான். எத்தனையோ பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதுவரை அம்பேத்கர் அந்த சட்ட பல்கலைக்கழகம் வந்து மத்திய அரசு கொடுத்தது, அதை தாண்டி இங்கு என்ன செய்தார்கள், இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்.